அனைவருக்கும் வணக்கம். தம்பி சிவகார்த்திகேயன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் சிவகார்த்திகேயன், ஒரு டிவி ஆங்கர் சிவகார்த்திகேயன், ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு பாண்டியராஜ் சாருக்கு உண்டு. அதுக்கு பிறகு ஒரு முன்னணி நடிகராக சிவகார்த்திகேயன், ஒரு பாடகராக சிவகார்த்திகேயன், அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. ஒரு லிரிசிஸ்டாக சிவகார்த்திகேயன், அதுக்கு தான் அனிருத்துக்கு ஒரு பங்கு உண்டு. இப்போது ஒரு தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன். இந்த வளர்ச்சியை சார் மொத்தத்தில் தமிழ் சினிமாவின் அடையாளமாக சிவகார்த்திகேயன் சொல்ல வரீங்க. ஃபைனலாக இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு வந்து பின்னணியில் இருக்கு. அதுக்கு முழு முழு காரணம் சிவகார்த்திகேயன் மட்டுமே. அவருடைய உந்துதல் தான், அவருடைய உழைப்பு தான். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அவங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அருண்ராஜா காமராஜ் அவரை வச்சு ஒரு படம் இயக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு மனசு இருக்கணும், ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அப்படி கூடயே சுற்றலாம், பட் அவங்கள மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து துணிந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போவுமே இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஹேட்டர்ஸை கூட உங்களை வந்து விரும்ப வைக்கும். அதுதான் நான் முக்கியமாக பார்க்குறதுல விஷயம். சிவகார்த்திகேயனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயம், குறிப்பாக அவர் கூட இருக்க நண்பனுக்கே வந்து ஒரு படம் இயக்குவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய எனக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களை கூட ரொம்ப நேசிக்க வைக்கும். அந்த ஒரு விஷயம் அவர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் வர வர ஆண்டுகளில் வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு பெரிய மனசு இருக்குது, அவருக்கு ஆல்ரெடி இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி புது புது கதைகள் தேர்வு செஞ்சு புது புது இயக்குநர்கள் புது புது டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மூலயமா அடுத்தடுத்து லான்ச் பண்ணுவார்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய சாங்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட சேர்ந்து, ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாத வச்சு சொப்பன சுந்தரி பாட்டெலாம் அவர் எழுதுனது தான். ஸோ அவருக்கு அவரை நான் வந்து ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி மீட் பண்ணும்போது அப்போயே ஸ்பாட் பண்ண ஒரு விஷயந்தான், அதாவது இவர் ஒரு ஜஸ்ட் ஒரு லிரிசிஸ்ட் மெட்டீரியல் கிடையாது, அதை தாண்டி இவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு டீசராக பார்க்கும்போது அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பிரதர். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு விழாவுடைய நாயகன் திபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்ஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்துடைய டீசர் பார்க்கும்போதும் இந்த நீங்கள் பேசிக் டியூன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போதே தம்பி ஒன்று எனக்கு போட்டு காமிச்சிட்டாரு. ஸோ அப்போவே சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற இந்த டீமுக்கு என்னுடைய இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டோட்டல் டீம் ஆஃப் கனாக்கினுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.